பத்தாவது நாள் நம்ம பார்த்தது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது அப்படி என்று பார்த்தோம். அது ஏன் கிழிந்தது, எதற்காக கிழிந்தது என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம் அதை பார்த்தோம். அந்த 51 வசனத்தை அதன் மையமாக வைத்து நாம் அந்த இரண்டாவது நாள் செய்தியை நாம் பார்த்தோம். இந்த 13வது நாள் செய்தியை நாம் பார்க்கும்போது அடுத்தது நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், 52வது வசனமும் 53வது வசனத்தை நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது என்று சொல்லுகிறது. 53வது வசனம், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று இந்த வேதம் வசனம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. இந்த இரண்டு வசனங்களை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அந்த சிலுவையில் ஆவியை விட்டவுடன் முதலாவது எங்க வந்தது என்றால், ஆலயத்திற்குள் வந்து திரைச்சலையை கிழித்தது என்று நாம் பார்த்தோம். இந்த நாளில் அந்த ஆவியை விட்ட அந்த ஆவி இரண்டாவதாக எங்கு சென்றது நாம் பார்க்கும்போது, மரித்த பரிசுத்தவான்களுடைய கல்லறைக்கு சென்றதாக அடுத்த வசனங்கள் அந்த தொடர்ச்சியாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போ இந்த காரியங்களை குறித்து நாம் வாசிக்கும் போது இந்த வசனங்கள் நமக்கு இந்த இரண்டு வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. அந்த ஆவியை 50வது வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டவுடன் முதலாவது ஆலயத்திற்குள் சென்று திரைச்சிலையை கிழித்ததாக நமக்கு காண்பித்து கொடுத்தது. இரண்டாவதாக மரித்த பரிசுத்தவான்களுடைய கல்லறைக்குள் ஆவி சென்று அநேக காரியங்களை செய்ததாக இந்த வசனங்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. இதை குறித்து தான் இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது பரிசுத்தவான்களுடைய கல்லறைக்கு ஏன் போக வேண்டும் இந்த ஆவி? இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவையில் மரித்த உயிர் விட்ட அந்த ஆவியானது இரண்டாவதாக மரித்த பரிசுத்தவான்களிடத்திற்கு அந்த கல்லறைக்கு சென்று அந்த கல்லறைக்குள் அநேக காரியங்களை செய்கிறத நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. அந்த காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். உயிரோடு இருக்கிறவர்களிடத்தில் ஒருவேளை போனாரோ போகலையோ, மரித்த பரிசுத்தவான்கள் அதுவும் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்திற்கு சென்று அந்த கல்லறைக்குள் காணப்பட்ட அந்த பரிசுத்தவான்களுடைய மத்தியில் ஒரு சில காரியங்களை குறித்து அங்க நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் அப்படி என்று சொல்லும்போது முழு பைபிளையும் நம்ம பார்க்கும்போது அது இரண்டு வகையாக பிரிக்கலாம். பரிசுத்தவான்கள் அப்படி என்று சொல்லும்போது அதை ரெண்டு கூட்டமாக, ரெண்டு பகுதிகளாக கூட நம்ம பிரிக்க முடியும். அந்த இரண்டு பகுதிகளுக்கும் மத்தியில் நிற்பது எது என்றால் சிலுவை நிற்கிறது. ஆதியாகமம் முதல் கொண்டு சிலுவையில் ஜீவன் இயேசு கிறிஸ்து விடுகிற வரைக்கும் மரித்த பரிசுத்தவான்கள் சிலுவைக்கு முன்பாக மரித்த பரிசுத்தவான்கள். இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இரகசிய வருகை வரைக்கும் மரித்து காணப்படுகிற, அடக்கம் பண்ணப்பட்ட இவர்களை இரண்டாவது வகையான பரிசுத்தவான்களாக காண்பித்து கொடுக்கிறது. இந்த இரண்டுக்கும் மத்தியில் எது நமக்கு அடையாளமாக காண்பித்து கொடுக்கிறது என்றால் சிலுவை நமக்கு அடையாளமாக காண்பித்து கொடுக்கிறது. முதலில் மரித்த பரிசுத்தவான்களுக்கும் இரண்டாவது காண்பித்து கொடுக்கிற பரிசுத்தவான்களுக்கும் இரண்டுக்கும் மத்தியில் ஒரு பிரிவினை உண்டாக்கி நமக்கு காண்பித்து கொடுக்குமேயானால் அது எது என்றால் சிலுவை, சிலுவை, சிலுவை. இந்த இரண்டாவது பகுதியே நாம் ரெண்டு பகுதிகளாக நம்ம பிரிக்க முடியும். அது ரகசிய வருகை வரும்போது ஒரு கூட்டமானது ஆண்டவருக்காக வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த ரகசிய வருகையில் வரும்போது அவர்கள் முதலாவது எழுந்திருந்து போவார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னொரு கூட்டமாகிய உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் இன்னொரு கூட்டம், அதையும் பரிசுத்தம் உள்ள வாழ்ந்த கூட்டமாய் காணப்படுகிறதுனால்தான் அந்த கூட்டமும் அவர்களோடு கூட எடுத்து கொள்ளப்படுகிற அந்த காட்சி நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதை நம்ம பார்க்கும்போது ஆதியாக முதல் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற அந்த காலம் வரைக்கும் காணப்படுகிற அந்த பரிசுத்தவான்களை குறித்து தான் இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை நமக்கு புரோஜனமாய் காணப்படுகிறது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டாய் காண்பித்து கொடுக்கிறது.
அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு முன்னுதாரணமாய் காண்பித்துக் கொடுக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து ஜீவனை விட்ட உடனே அந்த ஆவியானது எங்கு சென்றது என்றால், இந்த மரித்த பரிசுத்தவான்களுடைய கல்லறைக்கு சென்றதாக இந்த நாளில் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு என்ன என்றால், சிலுவையில் உதித்த ஆவியும் பூமியில் மலர்ந்த ஆவிகளும். சிலுவையில் ஒரு ஆவி மரித்தது, உதிர்ந்தது. உதிர்ந்த உடனே கல்லறையில் இருந்து பல ஆவிகள் உயிர்ப்பிக்கப்பட்டது, மலர்ந்தது. அப்போ இந்த இதை குறித்து அந்த நாளில் நமக்கு தலைப்பாக நாம குறித்து நாம வாசிக்க போகிறோம். அப்படி நாம் பார்க்கும்போது, முதலாவது பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் நாம் பார்க்கும்போது யாரை நாம் எடுத்துக் கொள்ளலாம் என்றால், ஆபேலை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்தான் முதலாவது பரிசுத்தமுள்ள ஒரு இரத்த சாட்சியாக மரிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆபேல். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், நான் செய்திக்குள்ள நான் போகல. அப்போ சிலுவைக்கு முன்பாக மரிக்கப்பட்ட முதலாவது ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மகனாய் நாம் யாரா எடுத்துக்கொள்ளப்பட முடியும்னாக்கா, ஆதியாகமத்தில் 4:8 நீங்கள் வாசிக்கும் போது அங்கு நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. வாசிக்கலாம். எடுத்தவர்கள் காயின் தன் சகோதரன் ஆகிய ஆபேலோட பேசினான் பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரன் ஆகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நாம் முதல் பகுதியில் நாம் பார்க்கும் போது, சிலுவைக்கு முன்பாக மரிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய அந்த லிஸ்டில் பார்க்கும் போது முதலாவது நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு மனுஷன் யார் என்றால், ஆபேலாக நமக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது. அதே போல சிலுவைக்கு பின்பாக மரிக்கப்பட்ட பரிசுத்தவான்களை நாம் யார் முதலாவது எடுத்துக்கொள்ளலாம் என்றால், பரிசுத்த ஸ்தேவானை நாம் முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட முடியும். சிலுவைக்கு பின்பாக நாம் பார்க்கும் போது அதே நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளிலிருந்து 7:59 60 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே, மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இவர்களுக்கு இடம் இரண்டு பேர்களுக்கும் மத்தியில் எது காண்பித்து நிற்கிறது என்றால், சிலுவை நமக்கு முன்பாக நிற்கிற அந்த காரியத்தினால் பார்க்க முடிகிறது. சிலுவைக்கு முன்பாக மரித்த முதல் பரிசுத்தவானும் சிலுவைக்கு பின்பாக மரித்த முதல் பரிசுத்தவானையும் இப்போ நம்ம பார்த்தோம். அப்போ இதற்கு இடையில் காணப்படுகிற இந்த சிலுவையில் அந்த ஆவி யாரை நோக்கி வந்தது என்றால், முதலாவது கூட்டத்தில் மரித்த அந்த பரிசுத்தவானுடைய கல்லறையை நோக்கி வந்து அந்த கல்லறைக்குள் ஒரு சில காரியங்களை செய்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை முதலாவது ஆண்டவர் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது, அந்த ஆவி பிரிந்தவுடனே அந்த ஆவியானது ஏன் அந்த மரித்த பரிசுத்தவானுடைய அந்த கல்லறைக்குள் செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அநேக கேள்விகள் நமக்கு எழும்போது நம்மளால் பார்க்க முடியும். அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த பரிசுத்த வான்கள் இந்த பூமியில் வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு செய்திக்குள்ள போனோம்னாக்கா, இன்னும் நமக்கு தெளிவாக இந்த செய்தியான நமக்கு புரோஜனப்படுறத நம்மளுக்கு காணப்படும். நீங்கள் இந்த பரிசுத்தவான்கள் சிலுவைக்கு முன்பாக மறித்த அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம திருப்பி பார்த்துட்டு செய்திக்கு நேராக நம்ம போகும்போது அந்த செய்தியானது நம்முடைய வாழ்க்கைக்கும் நமக்கும் அது எவ்வளவாய் புரோஜனப்படுகிறது என்பதை நம்மளால் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நாம் வாசிக்கலாம், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரே எழுதின நிருபத்திலிருந்து 11:13 நாம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் எழுதின அந்த நிருபத்திலிருந்து 11:13 நம்ம வாசிக்க கேட்கலாம். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
இந்த முதல் பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலுவைக்கு முன்பாக மரித்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தை நாம் பார்க்கும் போது அவர்கள் இந்த பூமியில் வாழும் போது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு. தேவ ஜனமே, இந்த நாளில் இந்த சிலுவை தியான கூட்டத்திற்கு 13வது நாள் வந்திருக்கிற தேவ ஜனமே, என் வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த வாழ்க்கையானது எனக்கு நான் அந்நியனை போல, ஒரு பரதேசியை போல, ஒரு திக்கற்றவனை போல, ஒரு அனாதையை போல, ஒரு கைவிடப்பட்டவனை போல, ஒரு இல்லாமை எல்லாம் என் வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை நீங்க உணர்ந்து இந்த நாளில் இந்த செய்திக்கு நீங்கள் வந்திருப்பீர்களே. ஆனால் உங்களுக்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த முதலாவது கூட்டத்தை நாம் பார்க்கும் போது அவர்கள் இந்த பூமியில் வாழும் போது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி காண்பித்து நமக்கு கொடுக்கிறது என்றால், பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். ஏனென்றால் இந்த பூமியில் நான் வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கை யாருக்காக மட்டுமென்றால் என் தேவனுக்காக மட்டுமே என்று சொல்லி அவர்கள் எல்லாவற்றையும் வெறுத்து, எல்லாவற்றையும் விட்டு, எல்லாவற்றையும் இந்த பூமியில் காணப்பட்ட எல்லா அவமானங்கள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை செய்து, ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் அவங்க விட்டு விடல, விசுவாசத்தை விட்டு விடாமல் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவனுக்காக மரிக்கும் போது, அந்த தேவனுக்காக ஜீவிக்கும் போது, தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுக்காக அவர்கள் தங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மரணம் வரைக்கும் அவர்கள் எண்ணத்தை பார்த்தார்கள் என்றால், பரதேசிகளும் அந்நியருமாக இந்த பூமியில் வாழ்ந்து அவர்கள் காத்து கொண்டது ஒன்றே ஒன்று, விசுவாசம் மட்டுமே. அப்படிப்பட்ட விசுவாசைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பார்த்தார். சிலுவையில் பார்த்து அந்த ஆவியானது ஏன் இங்க வர வேண்டும் என்றால், இந்த பூமியில் எனக்காக வாழ்ந்த ஒரு கூட்டம் இருக்கிறது, எனக்காக இந்த பூமியில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு கூட்டம் இருக்கிறது, எனக்காக இந்த பூமியில் தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை தேடி வந்தது. அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் போது 36வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 36, 37, 38 நம் வாசிக்கும் போது அதுல ஒரு சில காரியங்கள் கூட நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. வாசிக்கலாம் 36. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அந்த கூட்டமானது, பரிசுத்தவான்களுடைய கூட்டம் எப்படி வாழ்ந்தது என்றால், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனமே, இந்த நாளில் நீர் சிலுவதியான கூட்டத்திற்கு நீர் வந்திருக்கிற ஒரு காரியம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் உன் வாழ்க்கை போய் கொண்டிருக்குமேயானால், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் உன் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டிருக்குமேயானால், இப்படிப்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கைக்குள் காணப்படுமையானால், நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ மனமடியும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆவியை விட்டு, அந்த ஆவியானது முதலில் எங்க வந்தது என்று நாம் இந்த நாளில் தியானிக்கிற வார்த்தை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. மரித்த பரிசுத்தவான்களை கல்லறைக்குள் வந்து அநேக காரியங்களை செய்தது போல இந்த நாளில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருப்பேயானால், உன் வாழ்க்கையிலும் வந்து அது அநேக காரியங்களை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை இந்த நாளில் இந்த இடத்துல அடைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது 37வது வசனம். கல்லறி உண்டார்கள். அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்கும் போது, அவருடைய வாழ்க்கை இந்த பூமியில் வாழும் போது அவருடைய நிலைகள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்றும், எப்படியெல்லாம் அனுபவித்தார்கள் என்றும், எப்படியெல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்றும் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. 37வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துதான் இந்த கூட்டமானது மரித்து அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவருக்காக காத்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த கூட்டத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த உடனே அந்த ஆவியானது இரண்டாவதாக அந்த கல்லறையை நோக்கி வந்தது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது.
அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக வாழுகிற ஒரு கூட்டம், இந்த கூட்டம்தான் பரிசுத்தவான்கள் என்று கூட்டம் நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. இந்த கூட்டம்தான் மரித்து அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட கூட்டம்தான் இந்த பூமியில் தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் ஆண்டவர்களாக ஒப்புக்கொடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழும்போது மற்றவர்களால், மற்ற ஜனங்களால், தன்னுடைய சொந்த குடும்பத்தால், தன்னுடைய சொந்த சூழ்நிலையால், தன்னுடைய தனக்கு வருகிற எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், விசுவாசத்தோடு வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக மரித்த அந்த கூட்டத்தை நோக்கித்தான் சிலுவையில் மரித்த அந்த ஆவியானது தேடி 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 வந்தது. ஹல்லேலூயா. அந்த கல்லறையில் அநேக பேர்கள் புதைக்கப்பட்டிருப்பார்கள். பரிசுத்தவான்களுக்கு மட்டும் அப்படி என்று தனியான ஒரு இடம் கிடையாது. கல்லறை தோட்டத்தை நாம் போய் பார்க்கும்போது ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்களும் அதில் மரித்திருப்பார்கள், ஆண்டவருக்காக வாழாதவர்களும் மரித்திருப்பார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் அதில் மரித்திருப்பார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அதில் மரித்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய அந்த சிலுவையில் விட்ட அந்த ஜீவனுள்ள அந்த ஆவியானது மரித்த உடனே அப்படி அந்த கல்லறைக்குள் சென்று அவர் யாரையெல்லாம் தேடினார் என்றால், தேடி 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 கண்டுபிடித்தார் அந்த பரிசுத்தவானுடைய கல்லறை. அதே போல தேவச்சனமே, இந்த நாளில் நீர் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது, ஆண்டவருக்காக நீ பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது, உன் வாழ்க்கையில் வருகிற அவமானங்கள், உன் வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், உன் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், உன் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா எதிர்ப்புகளும் ஒருவேளை இந்த கூட்டத்தை போல, இப்ப நம்ம வாசித்தோமே, இந்த கூட்டத்தை போல உன் வாழ்க்கை காணப்படுமையானால் ஒரு நாள் இந்த கூட்டத்தை தேடி இந்த சிலுவையில் விட்ட அந்த ஆவியானது எப்படி அந்த கல்லறையை தேடி வந்ததோ, ஒரு நாள் உன்னையும் தேடி வருவதற்காகத்தான் அவர் உனக்காகவும் எனக்காகவும் இந்த சிலுவையில் மரித்து மீண்டும் ஜீவனோடு எழுந்து நம்மளை உயிர்ப்பித்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வதற்காகத்தான் மீண்டும் ஒரு ரகசிய வருகை வருவதற்காகத்தான் இதெல்லாம் நமக்கு முன்பாக ஒரு ஆதாரமாக கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு நீங்க வாங்க, 11:38 வாசிக்கலாம். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. எது பாத்திரமா இல்ல? யாருக்கு பாத்திரமா இல்ல? பரிசுத்தவான்களுக்கு உலகம் எப்படி இருக்காது? பாத்திரமாய் இருக்க சாதகமாய் இருக்கவே இருக்காது. உனக்கு இந்த உலகம் சாதகமா இல்லைனாக்கா நீ பரிசுத்தவாட்டி பரிசுத்தவான் என்று நினைச்சுக்கோ. இந்த உலகம் உனக்கு ஒத்து போகலனாக்கா, ஏனாக்கா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் எப்பொழுது என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. தேவச்சனமே, இந்த வசனம் எல்லாம் நமக்கு செய்திக்கு முன்பாக போகிறதுக்குள்ளாக இதெல்லாம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட மரித்த பரிசுத்தவான்களை நாம் திரும்பி பார்க்கும் போது, அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனையில், இப்படிப்பட்ட ஒரு துக்கத்தில் இருக்கும் போது, இந்த உலகம் அவர்களுக்கு எப்படி காணப்பட்டது என்றால், உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கையாய் இந்த வாழ்க்கையானது நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. தேவஜனமே, இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, இந்த சிலுவை தியான கூட்டத்திற்கு வந்திருக்கிற தேவஜனமே, உன் வாழ்க்கை இப்படி இந்த பூமியில் ஒரு அலை உண்டு எழும்புகிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படலாம், சிதறுண்டு ஒரு வாழ்க்கையாய் காணப்படலாம், அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படலாம். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு கூட்டத்தை தேடிதான் சிலுவையில் மறித்த அந்த ஆவி எப்படி தேடி 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 அந்த கல்லறைக்குள் அநேகர் மரித்திருந்தாலும் இந்த பரிசுத்தமான ஆழ்ந்து மறிக்கப்பட்ட அந்த கூட்டத்தை எப்படி தேடி வந்ததோ இந்த நாளில் இந்த செய்தியானது உனக்கு வருகிற ஒரு நோக்கம் என்னவென்றால் உன்னை இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு சேர்க்கும்படியாகும் இப்படிப்பட்ட கூட்டத்தோடு உன்னோடு கூட இணைக்கும்படியாகும் அவருடைய ரகசிய வருகையில் உன்னை எடுத்துக் கொள்ளும்படியாகும் இப்படிப்பட்ட காரியத்துக்கு நேராய் உன்னை மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளில் உன்னை இங்க கொண்டு வந்து ஏன் இதெல்லாம் காண்பித்துக் கொடுக்கிறார் என்றால், நீ சோர்ந்து போகாத, நீ வழி விலகி போகாத, நீ மனம் கலங்கி போகாத, உன்னோடு கூட நான் இருக்கிறேன்,
உன்னை நான் கைவிட்டல்ல, உன் கூட தான் நான் இருக்கிறேன். ஏனென்றால் சிலுவைக்கு முன்பாக மறித்த பரிசுத்த வான்களுடைய நீளமா இப்படிதான் இருந்துச்சு. இப்படி உன் வாழ்க்கை இப்படி அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை, எல்லாராலும் பரிதவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு காணப்படுமையானால் நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காகவும் அந்த சிலுவையில் விட்ட ஆவியானது ஒரு நாள் தேடி வரும். ஒரு நாள் தேடி வந்து அவரோடு கூட உன்னை இணைத்துக் கொள்வதற்காகத்தான் இது எல்லாமே உனக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் ஆண்டவர் இந்த நாளில் உனக்கு காண்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலில் வாழ்ந்த அந்த பரிசுத்த வான்களுடைய அந்த கூட்டத்தினுடைய வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிலையை தான் உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுத்தேன். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அந்த கூட்டம் இப்ப எங்க இருக்குதுன்னாக்கா கல்லறைக்குள்ளாக இருக்குது. இப்ப நம்ம செய்தியின் பகுதிக்கு வந்துடலாம். இப்படிப்பட்ட வாழ்ந்த ஒரு கூட்டம் தான் எங்க இருக்குது என்றால் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படி ஒரு இடத்துல இருக்குது. இந்த கூட்டத்தை தான் வசனம் சொல்லுகிறது. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். சத்தம் என்றாலே சவுண்ட் அதிகம்தான். அந்த வார்த்தையினுடைய அந்த டிஃபரண்ட் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு, இது யாருக்காக கூப்பிடுகிறார் என்றால் மரித்த பரிசுத்தவான்களுக்காக கூப்பிடுகிறார். எனக்காக நீ ஜீவனை விட்டியே, எனக்காக இந்த உலகத்தில் ஜீவனை கொடுத்தையே, எனக்காக வாழ்ந்து மரித்தையே, உனக்காக நான் மரித்து என்னுடைய ஆவியை உன்னிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த சரீரங்களுக்கு தான் அவர் மகா சத்தமாய் கூப்பிடுகிறார். தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஒரு சத்தம் உன்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் உன்னை நோக்கி ஒரு சத்தம் உன் காதில் தொழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் உனக்காக ஒரு சத்தம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சத்தம் எதற்காக என்றால் உனக்காகவும் நான் இந்த சிலுவையில் மறித்து அந்த ஆவியை அவர்களுக்கு அனுப்பினது போல மீண்டுமாய் ரகசிய வருகையில் நீ எனக்காக வாழ்வையானால், எனக்காக இந்த கூட்டத்தை போல இந்த பூமியில் வாழ்வையானால் உன்னையும் நான் எடுத்துக்கொள்வதற்கு போதுமானவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மகா சத்தம் எப்படி அந்த சிலுவையில் அந்த மரித்த பரிசுத்தவான்களுக்கும் எக்கால சத்தமாய் அவர்களுக்கு ஊதப்பட்டது. ஹல்லேலூயா. ரகசிய வருகில் வரும்போது ஒரு எக்கால சத்தம் ஊதப்படும். அதற்கு ஒப்பனையானதுதான் இந்த சத்தம். மரித்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு எக்கால சத்தம் எங்கிருந்து ஊதப்பட்டது என்றால், யார் மூலியமா ஊதப்பட்டது என்றால், அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஏன் அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டார் என்றால், ஒரு எக்கால சத்தம், நீங்கள் எழும்புகிற ஒரு காலம் வந்துருச்சு, நீங்கள் மறித்த கல்லறையில் அடக்கம் பண்ணி விடுவதற்காக நீங்கள் அழைக்கப்படல, உங்களை நான் வெளியில் கொண்டு வருவதற்காகத்தான். ஒரு சத்தத்தை ஒரு மகா சத்தமாய் கூப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுல இந்த ரெண்டு வசனங்கள்ல எனக்கு தியானிக்கும் போது ஒரு ஐந்து வகையான காரியங்கள் எனக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டது. ரெண்டு வசனங்கள்ல ஐந்து வகையான தலைப்பு கூட என்று சொல்லலாம், ஐந்து வகையான சூழ்நிலைகள் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த இரண்டு வசனங்களில் எனக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டது. அது முதலாவது காரியம், முதலாவது காரியம் என்னவென்றால் அந்த கல்லறை திறந்தது. இந்த பூமியில் அவருக்காக வாழ்ந்த ஒரு கூட்டம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கும்போது அந்த ஆவி அந்த சிலுவையில் விட்ட அந்த ஆவியானது இறங்கி வந்து முதலாவது அது செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையை வந்து முதலாவது திறக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. முதலாவது அந்த சிலுவையில் விட்ட அந்த ஆவியானது என்ன செய்கிறது என்றால் அந்த ஆவி இறங்கி வந்து அந்த கல்லறையை என்ன பண்ணுகிறது, திறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அடைக்கப்பட்டிருந்த அந்த வாழ்க்கையை, அடைக்க மூடப்பட்ட அந்த வாழ்க்கையை, யாராலும் திறக்க கூடாதபடிக்கு அடைக்கப்பட்ட அந்த வாழ்க்கையின் சிலுவையில் இருந்து ஒரு சத்தம் எழும்பி வந்து அந்த சத்தமானது முதலாவது செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் அந்த கல்லறையை முதலாவது திறக்கிற அந்த காரியத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. தேவ ஜனமே, இந்த நாளில் கூட இந்த செய்திக்காக வந்திருக்கிற உனக்கு உன் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராய் போயிருக்குமே ஆனால் மறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையைப் போல, மறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையைப் போல, மூடப்பட்ட ஒரு வாழ்க்கையைப் போல, இல்லாமையின் ஒரு வாழ்க்கையைப் போல, ஒருவேளை மனிதர்களால் அப்படிப்பட்ட ஒரு
வாழ்க்கை சூழ்நிலைக்கு நேராய் உன் வாழ்க்கை போயிருக்கலாம், இல்ல பிசாசுகளினால் உன் வாழ்க்கை இப்படி மூடப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் போயிருக்கலாம். அந்த வாழ்க்கையை திறப்பதற்காகத்தான் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்லறின் இடத்தில் வந்து அந்த ஆவியை அனுப்பி அந்த சிலுவையில் மறித்த அந்த ஆவி இறங்கி வந்து முதலாவது செய்கிற ஒரு காரியம் அந்த ஆத்துமா வெளியில் வருவதற்கு அந்த கல்லறையை முதலாவது என்ன செய்தது என்றால் திறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தடைபட்டு இருக்கிற இடத்துல அவர் வந்து பார்த்தது மட்டும் போகிறல்ல, உன் வாழ்க்கையில் என்னென்ன தடை இருக்குதோ உனக்கும் அவருக்கும் தான் தெரியும். ஒருவேளை எனக்கு தெரியாம இருக்கலாம், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது இருக்கலாம், கூட இருக்கிறவங்களுக்கு தெரியா இருக்கலாம். உன் வாழ்க்கையில் ஐயோ நான் ஆண்டவருக்காக வாழ்ந்தனே, ஆண்டவருக்காக என் ஜீவியத்தை கொடுத்தனே, ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கதே என்று ஒரு அங்காளைப்போடு ஒரு சூழ்நிலையோடு இந்த செய்திக்கு நீ வந்திருப்பேயானால் ஆண்டவர் மறித்த அந்த ஆவியானது இறங்கி வந்து அந்த கல்லறை மத்தியில் இறங்கி வந்து அந்த கல்லறையின் பக்கத்தில் இறங்கி வந்து முதலாவது செய்கிற காரியம் என்னவென்றால் அது அந்த அடைப்பட்டிருக்கிற ஒரு கல்லறையை முதலாவது திறக்கிற காரியங்களால் பார்க்க முடிகிற தேவச்சனமே, இந்த நாளில் உன் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் அகற்றி எல்லா காரியங்களையும் அவர் உடைத்து அவர் ஒரு வழியை திறக்கிற ஒரு காரியத்தை தான் அவர் இந்த நாளில் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் இறங்கி வந்து அந்த கல்லறையில் மத்தியில் இறங்கி என்ன செய்கிறார் என்றால் ஒரு திறக்கிறார், ஒரு வழியை உண்டாக்குகிறார். யாராலையும் உண்டாக்க முடியாது அந்த வழி. அவர் அந்த மரித்த சரீரத்து இடத்துல அந்த கல்லறையில் வந்து முதலாவது யாராலையும் உருவாக்க முடியாத ஒரு வழியை ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்து அந்த ஆவி இறங்கி வந்து ஒரு புது வழியை உண்டாக்குற நம்மளால் பார்க்க முடியாது. அல்லேலூயா. தேவஜனமே, ஒரு புது வழி இந்த சிலுவதியான கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் நீ விசுவாசிப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில் ஒரு புது வழி ஒரு புது மாற்றம் உண்டாக்குவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, கல்லறைகளும் திறந்தது என்று சொல்லி நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் என்ன பண்ணுச்சு, எழும்பினது. அவர் அந்த ஆவியை அனுப்புவதற்கு முன்பாக அந்த சரீரம் எப்படி காணப்பட்டது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதாய் காணப்பட்டிருந்த அந்த கல்லறைக்குள் முதலாவது அவர் செய்கிற காரியம் அந்த ஆத்மா எழும்புவதற்காக ஒரு வழியை திறக்கிறார், கல்லறையை திறக்கிறார். இரண்டாவது அந்த நித்திரையாயிருந்த அந்த பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பதற்கு என்ன தேவனாக்கா, ஜீவன் தேவை, உயிர் தேவை. அந்த உயிரை கொடுப்பதற்காகத்தான் அவர் சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. முதலாவது திறக்கிறார், இரண்டாவது ஒரு புது ஜீவனை கொடுக்கிறார். அந்த புது ஜீவன் அந்த சரீரத்துக்குள்ள போனாதான் என்ன காண முடியும்னாக்கா, அந்த சரீரமானது அந்த கல்லறையிலிருந்து எழுந்து வெளியில வர முடியும். தேவஜனமே, இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் தடைபட்டு போன ஒரு வாழ்க்கைக்குள் நீ போயிருப்பேயானால் முதலாவது உன் வாழ்க்கையில் ஒரு புது வழியை திறக்க போகிறார், இரண்டாவது மரித்து போயிருக்கிற என்னென்ன காரியெல்லாம் உன் வாழ்க்கையில் மரித்து போய் காணப்படுகிறதோ அதற்கு எல்லாவற்றிற்கும் ஒரு புது ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. புது ஜீவன் உருவாக போகிறது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த ஜீவன் எப்படியாய் மாறப்போகிறது என்றால் ஒரு புது ஜீவன். அது எங்கிருந்து வந்த ஜீவன் என்றால் சிலுவையிலிருந்து வந்த ஜீவன். சிலுவையில் அவர் விட்ட அந்த ஆவியின் ஜீவன் முதல் இரண்டாவது அந்த கல்லறைக்குள் வந்து ஒரு வழியை திறக்கிறது, இரண்டாவது ஒரு புதிய ஜீவனை கொண்டு வந்து அந்த ஆத்மாவை வெளியில் கொண்டு வருவதற்காக இரண்டாவது எடுக்கிற ஒரு முயற்சி என்னவென்றால் ஒரு ஜீவன் உருவாக போகிறது. அந்த ஜீவன் உருவானால்தான் அந்த ஆத்மாவானது அந்த குழியிலிருந்து வெளியில வர முடியும். அல்லேலூயா. இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஒருவேளை நீங்க தள்ளப்பட்டிருப்பீர்களானால் மரித்திருக்கிற எல்லா காரியங்களையும் உயிர்ப்பிப்பதற்காகத்தான் அவர் இந்த பூமியில் வந்து மனிதனாய் அவதரித்து சிலுவையில் பாடுபட்டு அவர் மரித்து மகா சத்தமாய் கூப்பிட்டு அந்த கல்லறையை தேடி வந்து உன்னை தேடி வந்து உன் குடும்பத்தை தேடி வந்து ஒரு குடும்பம் உன் குடும்பத்திற்கு ஒரு வழியை திறப்பதற்காகவும் உன் குடும்பத்திலிருந்து மரித்து போயிருக்கிற எல்லா காரியங்களையும் ஒரு புது ஜீவன் கொடுத்து உன்னை உயிர்ப்பிப்பதற்காகத்தான் அவர் சிலுவையில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்து அந்த ஆவி இறங்கி வந்து இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் செய்து முடித்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம், எசேக்கியேல் 37 வாசிக்கலாம். 31ல இருந்து கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்துறாரு. அது எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு என்றால் எலும்புகள் நிறைந்த, அதுவும் ஒரு கல்லறை போலதான். அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்குகள் கொண்டு போய் நிறுத்தும் போது இரண்டாவது வசனம் சொல்லுகிறது,
என்னை அவர்களின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உலர்ந்திருந்த அந்த எலும்புகள் மத்தியில தான் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது. ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் ஒரு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிர் அடைவீர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதே போல அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் போது அது என்னவாய் காணப்பட்டது என்றால், அந்த எலும்புகள் எல்லாமே எதன் மூலமாய் உயிர் அடைந்தது என்றால், ஒரு ஆவியின் மூலமாக உயிர் அடைந்ததாக இந்த வேத வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த ஆவியின் மூலமாக எங்க அந்த ஆவி அனுப்பினார் என்றால், அந்த கல்லறைக்குள் அனுப்பி இந்த உலர்ந்த எலும்புகள், எசேக்கியாவில் சொல்லப்பட்டது போல அந்த உலர்ந்த எலும்புகள் மத்தியில் ஒரு ஜீவன் உண்டானது போல, அந்த காய்ந்து போன எலும்புகள் மத்தியில் ஒரு ஜீவன் உண்டாகி அது உயிரடைந்தது போல, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்தவான்களுடைய அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு புது ஜீவனை கொடுத்து எப்படி நடத்தினார் என்றால், அவர்களை இப்ப மத்தியைக்கு வந்துடலாம். 27 அதிகாரத்துக்கு நாம வரும்போது அங்க என்ன சொல்லுகிறதுனாக்கா, அந்த வேதன வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கல்லறை திறந்தவுடனே நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவச்சனமே, இரண்டாவதாக அவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியம், அவர் அந்த மரித்து போயிருக்கிற அந்த சரீரத்துக்குள்ள ஒரு புது ஜீவனை கொடுத்து அவர் வெளியில எழும்பி வர பண்ணுகிறார். அவர் எப்படி எழும்பி வர பண்ணுவார் என்றால், ஒரு சேனைகளாய் எழும்பி வர பண்ணுவார். அதுதான் எசேக்கியேல் நமக்கு சொல்லப்படுது. அதே நம்ம எசேக்கியேல் வாசித்தோம் இல்லையா, 37:10 நம்ம வாசிக்க கேட்கலாம். 37:10 எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த சிலுவையில் ஜீவனை விட்டவுடனே அந்த பரிசுத்தவானுடைய கல்லறைக்குள் வந்து முதலாவது வழியை திறக்கிறார், இரண்டாவது ஜீவனை கொடுக்கிறார், மூன்றாவது அந்த குழியிலிருந்து அவர்களை எப்படி எழுப்புகிறார் என்றால், அநேக பரிசுத்தவான்களை எழுப்பு நம்மளால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அந்த உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மகா பெரிய சேனையாய் எங்க எழுப்புறார் என்றால், அந்த கல்லறையில் மறித்த அநேக பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப மத்திய எழுதின சுவிசேஷத்துக்கு 27 அதிகாரத்துக்கு நம்ம வரும்பொழுது அங்க சொல்லுகிறது, அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இது ஏன் என்றால், அவருக்காக வாழ்ந்த கூட்டத்தை அவர் மறக்கிற தேவன் அல்ல, அவருக்காக ஓடின கூட்டத்தை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவருக்காக பிரயாசப்பட்ட கூட்டத்தை அவர் வெறுக்கிற தேவன் அல்ல. அவர் செய்கிற காரியம் என்றால், அந்த சிலுவையில் மறித்த அந்த ஆவியானது அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எப்படி எழுந்தது என்றால், கூட்டமாக எழுந்தது நம்மளால் பார்க்க முடிகிறது. முதலாவது வழி திறந்தது, இரண்டாவது புதிய ஜீவன் வந்தது, மூன்றாவது அந்த கல்லறையிலிருந்து என்னவாய் காணப்பட்டது என்றால், ஒரு பெரிய சேனை கூட்டமாய் அந்த கல்லறை தோட்டத்துக்குள் காணப்பட்ட எத்தனை பேர்கள் மரித்திருந்தார்களோ அத்தனை பரிசுத்தவான்களையும் அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல தேவச்சனமே, இந்த உலகத்தில் எந்த மூல முடுக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உன்னை தேடி வருவதற்காகத்தான், அந்த கல்லறையை தேடி வந்து அந்த பரிசுத்தவான்கள் தேடி கண்டுபிடித்தது போல, இந்த ரகசிய வருகையில் அவர் உன்னை தேடி வந்து மீண்டுமாய் அவருடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்வதற்காகத்தான் இதையெல்லாம் அவர் ஒரு முன் உதாரணமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீ சோர்ந்து போக வேண்டியதல்ல, நீ கைவிடப்பட்டு நினைக்க வேண்டியதல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராய் நம்மளை ஆண்டவர் நடத்தினாலும் நாம் சோர்ந்து போக வேண்டியதல்ல. அடுத்தபடியாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். அதே 27:53 வாசிக்கலாம். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து. போதும். அப்போ முதலாவது வழி திறக்குது, ரெண்டாவது ஜீவன் வருது, மூன்றாவது அந்த கல்லறையிலிருந்து எழும்புது. எழும்பினாலும் யார் உயிரடைந்தா பிறகுதான் இவங்க எங்க போறாங்க? முதல்ல அவர் உயிர்த்த பின்பு, இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகுதான் இந்த மரித்த பரிசுத்தவான்களும்
கல்லறையை விட்டு எழுந்துகிற ஒரு காட்சி நம்மளால் பார்க்க முடியும். வசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது, அவர் இல்லாம இவங்க இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இல்லாம சிலுவைக்கு முன்பாக ஒருவேளை ஆண்டவருக்காக வாழ்ந்த பரிசுத்த கூட்டமாய் காணப்பட்டாலும் அவர் உயிர்த்தெழுதல் இல்லாமல் இவர்கள் இல்ல. அவர் உயிர்த்தெழுதல் இல்லாமல் எல்லோரும் என்ன பண்ண முடியாதுனாக்காம் பரலோகத்துக்கு போக முடியாது. சிலுவைக்கு முன்பாக மறித்த பரிசுத்தவான்களா இருந்தாலும் சரி, சிலுவைக்கு பின்பாக மறித்த பரிசுத்தவான்களை கூட்டமாய் காணப்பட்டாலும், சிலுவைக்கு பின்பாக ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த கூட்டமாய் இருந்தாலும், அவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் எங்க போக முடியும் என்றால் பரிசுத்த நகரமாகிய அந்த எருசலேமுக்கு போகிற காரியத்தை இந்த வசனமானது நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. அது அந்த வசனம் சொல்லுது, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் யார், இவர்கள் அந்த கல்லறையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்தவான்கள், இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அவர் உயிரடைய செய்து அவர் கொண்டு போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பரிசுத்த நகரத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்ட அந்த சரீரத்தை வழியை திறக்கிறாரு, ஜீவனை கொடுக்கிறாரு, அந்த கல்லறையிலிருந்து எழுப்புகிறாரு. நான்காவதா அவர் நடத்துகிற இடம், கொண்டு போய் சேர்க்கிற இடம் எது என்றால் அந்த பரிசுத்த நகரம் என்று சொல்லக்கூடிய அந்த பரலோகத்துக்கு நேராய் கொண்டு செல்வதற்காகத்தான் அவர் சிலுவையில் மறித்து அவருடைய ஆவியை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்க அந்த கல்லறையிலிருந்து எழுப்பி அவர் நடத்துகிற கொண்டு போய் சேர்க்கிற இடத்தில் அவர் சரியாய் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் அவர் சிலுவையில் ஜீவனை விட்டார், அவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனானது மறித்த கல்லறைக்குள் வந்து அது ஒவ்வொரு படியா ஸ்டெப் ஸ்டெப்பாக கொண்டு போகிற காரியத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. அது எங்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்றால் பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்குள் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காரியத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதற்கு ஆதாரமாக நீங்கள் வாசிக்கலாம் எபிரேயர் எழுதின நிருபத்தில் 12:22 நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12:22, நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 10,000 பாத்தீங்களா அவர் கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது அவர் எருசலேமுக்கு போகப்பட்டதாய் மத்தேயு 27:53 சொல்லுகிறது. அந்த எருசலேம் எதை குறிக்கிறது என்றால் பரம எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பரம எருசலேம் என்பது எதை குறிக்கிறது என்றால் பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. ஒருவேளை தேவச்சனமே ஆண்டவருக்காக வாழ்ந்த உன்னை அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவர் வந்து உன்னை எழுப்பி வழியை திறந்து ஜீவனை கொடுத்து அந்த குழியிலிருந்து உன்னை எழுப்பி அவர் கொண்டு போய் சேர்க்கிற இடம் எது என்றால் அந்த பரலோக ராஜ்யம். இதற்கெல்லாம் ஆதாரமாய் கொடுக்கிற ஒரு காரியம் எது என்றால் அந்த சிலுவையில் விட்ட அந்த ஆவியானது இந்த பூமிக்கு வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களை மலர செய்கிறது. அல்லேலூயா. அது நடத்துகிற இடம் எங்கு கொண்டு போய் நடக்கிறது என்றால் பரம எருசலேமுக்கு நேராய் கொண்டு போகிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 5:35. பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். ஏனக்கா அது மகாராஜாவின் நகரம். எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரம், அதுதான் பரலோக ராஜ்யம். இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் போது எபிரேயருக்கு எழுதின 12:23 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12:23, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கு அவர் பரலோக அந்த எருசலேமுக்கு கொண்டு போய் எதோடு கூட அவரை சேர்க்கிறார் என்றால் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கு அவர் எழுப்பி கொண்டு போய் அவர் பரலோக ராஜ்யத்தில் பரலோகத்தில் உன்னுடைய பேர் அங்க பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா, அந்த சர்வ சங்கம் அங்க ஒண்ணு இருக்குது பரலோகத்துல, அந்த சங்கத்தோடு கூட உன்னை இணைப்பதற்காகத்தான் அந்த சங்கத்தோடு கூட உன்னை இணைத்து அந்த கூட்டத்தோடு கூட்டமாய் உன்னை ஒன்று சேர்ப்பதற்காகத்தான் அவர் அந்த கல்லறை இடத்தில் வந்து முதலாவது வழியை திறக்கிறார், இரண்டாவது அவர் ஜீவனை கொடுக்கிறார், மூன்றாவது அந்த கல்லறையிலிருந்து எழுப்புகிறார், நான்காவது பரிசுத்த நகரமாகிய அந்த எருசலேமுக்கு பரம எருசலேமுக்கு கொண்டு போகிறார். அந்த பரம எருசலேமுக்கு கொண்டு போகிற நோக்கம் என்னவென்றால் அந்த பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்தில் அந்த சபையில் அந்த பரலோக ராஜ்யத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் அவர் உன்னை இந்த பூமியில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும்
அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் அந்த சர்வ சங்கம். இந்த பூமியில அநேக சங்கங்கள் இருந்தாலும் அவர் உன்னை அந்த எல்லாவற்றிலும் இருந்து உன்னை வேறு பிரித்து எடுத்து கொண்டு வந்து இந்த சபையில் சேர்த்து இந்த சபையில் உன்னை அங்கத்தினராக வைத்து இந்த சபையில் உன்னை கொண்டு வந்திருப்பேனால் எதற்காக, அதனுடைய நோக்கம் எதற்காக என்றால் இந்த சர்வ சங்கமாகிய சபையின் இடத்தில் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம். என்ன நோக்கம் என்றால் இந்த ஆவியானது அந்த ஆவியோடு கூட இணைந்து அது பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த சர்வ சங்கமாகிய அந்த சேனைகளோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் அவர் சிலுவையில் ஒரு ஆவியை விட்டு அனுப்பி அந்த ஆவிதான் இந்த பூமிக்கு வந்து உன்னை தேடி வந்து உன்னை அழைத்து கொண்டு வந்து உன்னை தேடி வந்து கொண்டு வந்து இந்த சபையில் சேர்த்து அவர் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் அவர் அந்த கல்லறையை தேடி வந்தார். அதற்காகத்தான் அவர் அந்த கல்லறை இடத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒவ்வொரு மாற்றத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிற காரியத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலிருந்துதான் நம்மை அந்த சர்வ சங்கமாகி அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான். இதற்கு நீ என்ன பண்ண வேண்டும் என்றால் இந்த பூமி உனக்கு, இந்த உலகம் உனக்கு பாத்திரவானாய் காணப்படாது. நீ விரும்புகிற பிரகாரம் இந்த பூமியில் இருக்கிற சூழ்நிலைகள் இருக்காது. அப்படி இருக்கும் போதுதான் வாழ்ந்து நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறிக்கும் போதுதான் அவர் உன்னை தேடி வந்து அந்த பரலோக சங்கமாகிய அவரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் வெளிப்படுத்தல் 7:13-17 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அங்க போனவங்களுக்கு தான் அந்த சர்வ சங்கமாகிய அந்த கூட்டம் அங்க எப்படி இருக்கும் என்று அங்க சொல்லப்படுகிறது. இவர்கள் யாரில் என்றால் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டு பூமியில் உபத்திரவப்பட்டு சபையில் இரவும் பகலும் அதாவது உபவாசிக்கப்பட்டு வாழ்ந்த அந்த கூட்டம் தான் இங்க வந்திருக்கிறது என்று சொல்லி உன்னையும் என்னையும் அந்த சிலுவையில் விட்டு அந்த ஆவியானது அந்த பரம தேசமாகிய அந்த பரலோகத்தில் கொண்டு போய் அந்த சர்வ சங்கத்தில் இணைத்து அவர் உன்னையும் என்னையும் குறித்து அங்கு சாட்சி சொல்ல வைக்கிறது. கடைசியாக அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி முடிக்கும் என்றால் இவர்களை தேவன் போஷிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் பசி அடைவதில்லை, இவர்கள் தாகமாய் இருப்பதில்லை. இவர்களை யார் பயன்படுத்துவார் என்றால் தேவனே பயன்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அது வரைக்கும் பரலோக ராஜ்யம் போய் சேர்ற வரைக்கும் இந்த சூழ்நிலை வரைக்கும் உன் வாழ்க்கையில் துன்பங்கள் தொல்லைகள் வேதனைகள் வரும் தான். ஆனால் நீதான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆண்டவர்கிட்ட வந்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாம் சரியாயிடும், எல்லாம் இந்த உலகத்துல உபத்திரம் கிடையாதுன்னு சொல்லலாம். நீங்க நம்பாதீங்க. இதுதான் உண்மையான சத்தியம், உண்மையான வார்த்தைகள். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரங்கள் உண்டுதான், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் போராட்டங்கள் உண்டுதான். ஆனால் முடிவு சம்பூரணமாய் காணப்படும், முடிவு மேன்மையாய் காணப்படும், முடிவு உன்னதத்தில் காணப்படும், முடிவு சர்வ சங்கமாகிய பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வல்லமை அந்த பூமியில் இறங்கி வந்து அந்த பரிசுத்தவான்களை கொண்டு போய் சேர்த்தது போல. ஒன்னு தசலோனிக்கேயர் 4 வாசிக்க வேண்டாம். 1 Thessalonians 4:15-17 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கனாக்கா இந்த பூமியில் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பரிசுத்தவான்கள் எப்படியாய் காணப்படுவார்கள் என்று அங்கு முன்னுதாரணமாய் காணப்படுகிறது. முதலாவது மரித்த பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், அப்போது உயிரோடு இருக்கிறவர்கள் இரண்டாவது அவர்களுக்கு பின்தொடர்ந்து போவார்கள் என்று சொல்லி அங்கு முகமுகமாய் காணப்படுவார்கள் என்று அங்கு அந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துக்காகத்தான் அந்த மரித்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி அந்த கல்லறை இடத்திற்கு வந்து அப்படிப்பட்ட அந்த கல்லறைக்குள் காணப்பட்ட அந்த பரிசுத்தவான்களை பயன்படுத்தியது போல தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்தும்படியாக நம்மளை நாம் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை கொண்டு இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபிக்கலாம்.